நான் பாப்பு கவனிங்க பயிற்சி தாள் 7 சிறு வினாக்கள் 11வது கணக்கு காரணி படுத்துக முற்றொருமைகள் நல்ல தெரியணும்டி கண்ணு இதுக்கு இப்ப பாருங்களே இது எப்படி இருக்குது x2 plus 9 y2 plus 25 z2 minus 6xy minus 10 xz plus 30 yz ஒரு தடவை நீ வந்து படிச்சு பாரு படிச்சு பார்த்தீனா தான் உனக்கு என்னன்றது புரியும் இப்ப இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்குதுன்னு தெரியுதாடா கண்ணா என்னது a squared plus b squared plus c squared plus 2ab plus 2bc plus 2ca அதாவது என்னது a plus b plus c the whole squared ஆனா இதுல நம்ம பாத்துக்கிறோம் மாறி மாறி வரும் பாத்துக்கிறோம் பார்த்தோமா a minus b minus c the whole squared இல்லாட்டி a minus b plus c the whole squared இப்படி வரும் ரைட்டுங்களா இது மாதிரி வரும் இப்ப இதுல நம்ம முத எடுத்து செஞ்சு பாப்போம் அதே மாதிரி x squared இந்த 9 y squared நீ எப்படி கண்ணி எழுதலாம் 3 y the whole squared அப்படி எழுதலாம் அடுத்தது 25 z squared அத எப்படி எழுதலாம் 5 z the whole squared எழுதலாமா அடுத்தது பிளஸ் 2 இன்டு a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு x ரைட்டுங்களா b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 3 y ரைட்டுங்களா ஆனா இங்க என்ன வந்திருக்குது மைனஸ் 6 xy minus 10 xz அப்ப இங்க x வருதா இங்கேயும் x வருதா அப்ப x இருக்கிற இடம் இந்த x வர ரெண்டு இடத்துலயுமே என்ன வந்திருக்குது மைனஸ் வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் நமக்கு மைனஸ் x the whole squared அப்ப இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு மைனஸ் x புரியுதுங்களா அடிக்கண்ண புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா plus 2 into minus x into 3y அடுத்தது plus 2 into b என்ன அடிக்கண்ண b 3y ரைட்டுங்களா என்னது 3y அடுத்து என்னது c என்னது 5z இது எங்க இருக்குது அப்படினா அத பாருங்க இந்த இடம் அவங்க கடைசியா எழுதி இருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது இது வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல இது இங்க போகும் இப்ப அடுத்தது என்னன்னா plus 2 into xz x என்னது minus x z என்னது 5z இப்போ இத பெருக்கி பாருங்க கரெக்ட்டா வருதா இல்லையா இத பெருக்கி பார்த்தோம்னா நமக்கு இது கிடைக்கும் பாருங்களே சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக செய்யற ஆக்சுவலா தேவை கிடையாது இது எழுதுன உடனே ஆக்சுவலா நீ என்ன ஆன்சர் எழுதணும் அப்படினா minus x ஏனா a இருக்க இடத்துல என்ன இருக்குது minus x இருக்கு b இருக்க இடத்துல என்ன இருக்குது 3y இருக்குது plus 3y அடுத்து என்னது c இருக்க இடத்துல என்ன இருக்குது 5z the whole square புரியதா புரியலையா அடிக்கண்ண ரைட்டா ரைட்டலியா एक्चुअली இங்க எழுதி இருக்கலாம் நான் இங்க கீழ எழுதிட்டேன் ஆனா இத எப்படி எழுதலாம்னா இன்னொரு விதமாவும் எழுதலாம் இத எப்படி எழுதலாம் இன்னொரு விதமாவும் எழுதலாம் எங்கடா கண்ணா plus வந்திருக்குது yz plus வந்திருக்கு அதனால y க்கு z க்கு minus கொடுத்து புரியுதுங்களா இது ஒரு விதம் இது அல்லது இன்னொரு விதமா எழுதி பார்க்கலாம்டா கண்ணா வேற கலர் எழுது இது எப்படி எழுதலானா இங்க பாருங்க x squared எதுக்கு y க்கு z க்கு பிளஸ் வருது அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் தான பிளஸ் அப்ப நான் எப்படி எழுதிக்கிறேனா இத மைனஸ் 3 y the whole squared பிளஸ் மைனஸ் 5 z the whole squared அப்ப இது கரெக்ட்டா வருது இந்த மூணு டம் இப்ப கரெக்ட்டா வந்துருச்சு இதுலயும் கரெக்ட்டா வருது அடுத்து என்ன வரணும் நமக்கு minus rxy minus 2 into x into y என்னன்னு எழுத போறோம் minus 3 இங்க plus இருக்கு சார் minus minus 3y இப்ப பெருக்கி பாருங்க plus into minus minus 2 3 6 rxy வந்துருச்சா அடுத்து plus புரியுதுங்களா இப்ப இதுல இருக்கிற மாதிரி எழுதணும் இல்ல ஒண்ணா இதுல இருக்கிற மாதிரி எழுதணும் புரிஞ்சுதுங்களா plus 2 இன்டு ரைட்டுங்களா இப்ப இதுல வந்து இந்த முற்றொருமையில இருக்கிற மாதிரி உனக்கு எழுதி காட்டினேன்
சரியா? இப்ப இதுல இருக்கிற மாதிரி பிரிச்சு எழுதி காட்டுறேன். ரெண்டு இன்டு எக்ஸ் இசட், எக்ஸ் என்னது எக்ஸே தான், இசட் என்னது மைனஸ் அஞ்சு இசட், அடுத்தது பிளஸ் ரெண்டு இன்டு ஒய் இசட், ஒய் என்னது மைனஸ் மூணு ஒய், அடுத்து என்னது மைனஸ் அஞ்சு இசட். இப்ப பெருக்குனா கரெக்டா வருதா, முப்பது ஒய் இசட் பிளஸ் முப்பது ஒய் இசட். அப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம், x மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் அஞ்சு இசட் த ஹோல் ஸ்கொயர். புரியுது அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? ரைட்டா? வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா இதை இப்படி எழுதலாம், x பிளஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் அஞ்சு இசட் த ஹோல் ஸ்கொயர், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா அடிக்கணும்? புரிஞ்சுதா புரியலையா? இதுலயும் அப்படி இப்படி வேணும்னா நீ பிராக்கெட் போட்டுக்கலாம், ஒரு தப்பெல்லாம் கிடையாது. இது என்னது ஏ பிளஸ் பி பிளஸ் சி, இது மைனஸ் இருக்கு. அதனால எது வேணுமோ அப்படி எழுதிக்கோங்க. இதுலயும் அப்படிதான், மாத்தி எழுதணும்னா எழுதலாம். நான் சொல்றது புரியுது அடிக்கணும்? பாருங்க இந்த இடத்துல பெருக்கி பாருங்க, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு மூணு ஆறு ஆறு எக்ஸ் ஒய் பிளஸ் ரெண்டு மூணு ஆறு ஆறு அஞ்சு முப்பது, இது எந்த டேர்ம் வந்திருக்குது, இந்த டேர்ம் வந்திருக்குது. அதனால இடம் மாத்தி எழுதுனா தப்பெல்லாம் கிடையாது. நம்ம படிச்சிருக்கிறோம் சேர்ப்பு பண்பு பரிமாற்று பண்பெல்லாம், இடம் மாத்தி கூட்டலாம். அடுத்தது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ரெண்டு அஞ்சு பத்து மைனஸ் பத்து எக்ஸ் இசட் வந்திருக்கா இல்லையா, அதனால இடம் மாத்தி எழுதலாம். இல்ல மிஸ் நான் நேரா எழுதிக்கிறேன்னா இது இங்க எழுதி இருக்கணும், இது இங்க எழுதணும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? ஏன் மிஸ் இப்படி ஆன்சர் கொடுக்குறீங்க? ஏன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கிடையாது, இங்க காரணிப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. அதனால உனக்கு எப்படி வசதியோ, உனக்கு எப்படி எழுத முடியுமோ அப்படி எழுதுங்க. இப்ப சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பலவல் தெரிவு வினாவா இருந்திருந்தா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி நீ ஆன்சர் சூஸ் பண்ணிருந்த. இப்ப இதனை கணக்கா செய்யறதுனால உனக்கேத்த மாதிரி பறிப்பு, இப்படியும் எழுதலாம் இப்படியும் எழுதலாம், எப்படி வேணாலும் எழுதலாம். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு இது மாதிரி எழுத தெரியாது, ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இருந்தா எழுத தெரியும், அதனால இப்ப மாத்தி எழுதியிருக்கேன். புரியுதாடாக்கண்ணா? நிறைய வீடியோக்கள்ல இது மாதிரி எல்லாம் ஃபுல்லாலாம் அவங்க சொல்லல, நான் இதெல்லாம் அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா போட்டி தேர்வுக்கு தயாராகிற மாதிரி நீ ரெடி ஆகும், அதுதான் என்னுடைய இது. அதனால நல்லா கவனமா செய்யுங்க. இன்னொன்னு, இந்த கணக்கை போட்டு இதே மாதிரி இன்னொரு கணக்கு புக்ல இருக்கிறதா அவங்க கொடுக்குறாங்க, இதே மாதிரி இன்னொரு கணக்கை தேர்ந்தெடுத்து போட்டுருங்க, அதுதான் சரியாடாக்கண்ணா? அடுத்தது பன்னெண்டாவது கணக்குடாக்கண்ணா, காரணிப்படுத்துக. இப்ப இங்க பாருங்க, வெறும் ஏ ஸ்கொயர் இல்ல, ரூட் ஏழு ஏ ஸ்கொயர் பிளஸ் நாலு ஏ மைனஸ் மூணு ரூட் ஏ. அப்ப முதல் எதை பெருக்கிக்கணும், இந்த ரூட் ஏழையும் இந்த மைனஸ் மூணு ரூட் ஏழையும் பெருக்கிக்கணும். ரூட் ஏ புரியுதுங்களா, இன்ட்டு மைனஸ் மூணு ரூட் ஏழு சரிங்களா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். ரூட் ஏழு பெருக்கல் ரூட் ஏழு எப்படி எழுதலாம், ரூட் ஏழு பெருக்கல் ஏழு அதாவது ஏழு, ரூட் ஏழு பெருக்கல் ரூட் ஏழுன்றத ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ, அப்ப உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடலாம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன வரும் நமக்கு, மைனஸ் மூணு பெருக்கல் ஏழு, அப்ப மைனஸ் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்னு என்னடிக்கணும், மைனஸ் இருபத்தி ஒன்னு. இப்ப பெருக்குனா என்ன கிடைக்கணும், இருபத்தி ஒன்னு கிடைக்கணும். கூட்டுனா என்ன கிடைக்கணும் நமக்கு, கூட்டுனாவா கழிச்சாவா, இப்ப கழித்தல் இருக்கு அப்ப கழிச்சா, ஏன் கழிச்சாங்கிற வார்த்தை சொன்ன, ஒன்னு பிளஸ் குறியில வரும் இன்னொன்னு மைனஸ் குறியில வரும், என்ன வரணும் நமக்கு பிளஸ் நாலுன்னு வரணும், கழித்தால் பிளஸ் நாலு வரணும். இப்ப இதுலயே நமக்கு கிடைச்சிருச்சு, பிரச்சனையே இல்லை. நம்ம ஓர் இருபத்தொன்னு இருபத்தி ஒண்ணு அப்படின்னு போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே கிடைச்சிருச்சு. ஏன், ஏழுல மூணு போச்சுன்னா நாலு, இன்னொன்னு எதுக்கு பிளஸ் குறி எதுக்கு மைனஸ் குறின்னு பார்த்தா இங்க பிளஸ் நாலு இருக்கு, அப்ப பெரிய எண்ணுக்கு பிளஸ், அப்ப பிளஸ் ஏழு மைனஸ் மூணு, ரைட்டுங்களா? புரியுதா புரியுதா? பிளஸ் ஏழு மைனஸ் மூணு, நீ எதால பெருக்கணுங்க, ரூட் ஏழால பெருக்கணும். அப்ப எதால வகுக்கணும், ரூட் ஏழால வகுக்கணும். சரியா அடிக்கணும்? என்ன இருக்குது, ஏன் இருக்கு, அப்ப ஏ பிளஸ் இந்த ஏழு பை ரூட் ஏழு. இந்த ஏழை எப்படி பிரிக்கலாம் நீங்க, ஆக்சுவலா ரூட் ஏழு பெருக்கல் ரூட் ஏழு டிவைடட் பை ரூட் ஏழு, ரூட் ஏழு ரூட் ஏழு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இங்க என்ன வரும், ஏ பிளஸ் மூணு பை ரூட் ஏழு. அப்ப இங்க என்ன வருது, ஏ பிளஸ் ரூட் ஏழு, இங்க என்ன வரும், இந்த ரூட் ஏழு இங்க போயிடுமா, அப்ப என்ன வரும் நமக்கு, ரூட் ஏழு ஏ பிளஸ் மூணு. காரணிகள் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா கிடைக்கலையா?
ஈக்குவல் டு ஏ பிளஸ் ரூட் ஏழு இன்டு ரூட் ஏழு ஏ மைனஸ் மூணு. நிறைய குழந்தைங்க எப்படி எழுதுறீங்கன்னா ஏ ரூட் ஏழுன்னு எழுதுறீங்க. கேளு எப்போதுமே முன்னாடி வரட்டும், அப்பதான் கரெக்ட். புரியுதுங்களா? பின்னாடி எழுதாதீங்க. என்னால இல்ல மிஸ் எனக்கு இப்படி எழுத முடியாதுன்னா இப்படியும் செய்யலாம். இன்னொரு விதம் இங்க பாருங்க, ரூட் ஏழு ஏ ஸ்கொயர்ட் இந்த பிளஸ் நாலு ஏவை நம்ம எப்படி எழுதிக்கலாம், பிளஸ் ஏழு ஏ மைனஸ் மூணு ஏ மைனஸ் மூணு ரூட் ஏழு. புரியுதுங்களா? அதே மாதிரி இது கொஞ்சம் கரெக்டா எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பரை முன்னாடி எழுதுறது, எந்த நம்பர் பின்னாடி எழுதுறதுன்றத கொஞ்சம் சூஸ் பண்ணி கரெக்டா எழுதிக்கோ. இப்ப இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரூட் ஏழு ஏ பொதுவா இருக்கு. ஏன்னா இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஏ இருக்கு. அப்ப இங்க ரூட் ஏழு வெளியில வந்துருச்சா, இதுல என்ன மிச்சம் இருக்கும், ஏ மிச்சம் இருக்கும். இங்க ஏழுன்னு இருக்குது, இந்த ஏழு ஆக்சுவலா எப்படி எழுதலாம், ரூட் ஏழு பெருக்கல் ரூட் ஏழு. அப்ப ஒரு ரூட் ஏழு என்ன ஆயிடுச்சு, வெளியில வந்துருச்சு. அப்ப இங்க என்ன மிச்சம் இருக்கும், ரூட் ஏழு. கண்டிப்பா இங்க ஏ பிளஸ் ரூட் ஏழுனா இங்க என்னதான் வரும், ஏ பிளஸ் ரூட் ஏழு தான் வரும். அப்ப எதை வெளியில எடுக்கலாம், மைனஸ் மூணு. மைனஸ் மூணு பெருக்கல் ஏ மைனஸ் மூணு ஏ, மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மூணு பெருக்கல் ரூட் ஏ மைனஸ் மூணு ரூட் ஏ வந்துருச்சா. இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது, ஏ பிளஸ் ரூட் ஏழு. இதுல என்ன மிச்சம் இருக்குது, ரூட் ஏழு ஏ. இதுல இது வெளியில வந்துருச்சா, அப்ப இதுல என்ன மிச்சம் இருக்குது, மைனஸ் வந்துருச்சு. அடிக்கணு காரணிகள் புரியுதா புரியலையா, ரைட்டா அடிக்கணு. அதனால இப்படி வேணும்னா இதுல செஞ்சுக்கோங்க, நீங்க ஒன்னும் தப்பு கிடையாது, ரைட்டுங்களா. இந்த முறையில கண்டுபிடிச்சு இது ஆன்சர் எழுதிடலாம், இல்ல அப்படின்னா இந்த முறையில செய்யலாம். சரியா புரியுதா? பதிமூணாவது கணக்கடிக்கணு, எக்ஸ் கியூப் மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்தை எக்ஸ் மைனஸ் ஐந்தால் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. புரியுதுங்களா? இந்த கோவையை எக்ஸ் மைனஸ் அஞ்சால வகுக்கிறோம், ரைட்டுங்களா. டிவைட் பண்ணா கோஷன் டு ரிமைண்டர் என்னன்னு கேக்குறாங்க. இது ரெண்டு விதமா செய்யலாம், சிந்தட்டிக் டிவிஷன், தொகுமுறை வகுத்தல். என்னடி கண்ணு, தொகுமுறை வகுத்தல். தொகுமுறை வகுத்தல்னா என்னடி கண்ணு, கெழுக்களை மட்டும் எழுதணும். தொகுமுறை வகுத்தல்னா என்னது, கெழுக்களை மட்டும் எழுதணும். இப்ப என்னது, எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூபோட கெழு என்ன ஒண்ணு, எக்ஸ் ஸ்கொயர்டோட கெழு என்ன மைனஸ் ஏழு, எக்ஸோட கெழு என்ன பிளஸ் ஆறு, அடுத்த மாறிலி என்னது மைனஸ் அஞ்சு. இப்ப இடையில ஏதாவது இல்லாம இருந்திருந்தா பூஜ்ஜியம் போட்டிருக்கோம். எக்ஸ் மைனஸ் அஞ்சு, அப்ப இங்க என்ன வரணும், பிளஸ் அஞ்சு. எக்ஸ் பிளஸ் அஞ்சுனா மைனஸ் அஞ்சு இருக்கு, இங்க என்னது எக்ஸ் மைனஸ் அஞ்சு, அப்ப என்னது பிளஸ் அஞ்சு. இங்க என்ன பண்ணணும், ஒன்னு, இது வந்து பூஜ்ஜியம் இல்ல, இறக்கிக்கிறேன்னா இறக்கி. ஓர் அஞ்சு அஞ்சு, குறிகள் மாறி வந்திருக்கு. அப்ப ஏழுல அஞ்சு போச்சுன்னா ரெண்டு, ஏழுக்கு என்ன குறி இருக்குது மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஐ ரெண்டு பத்து. இதுலயும் குறிகள் மாறி வந்திருக்கா, அப்ப கழிக்கணும். பத்துல ஆறு போச்சுன்னா நாலு, பத்துக்கு என்ன குறி இருந்துச்சு மைனஸ், ஏன்னா எதுல இருந்து கழிக்கிறோமோ அதனுடைய குறி தான் போடும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஐ நான்கு இருபது. குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப இது என்னது மீதி, இது என்னடி கண்ணு மீதி, இது என்னது ஈவு. இந்த ஈவு எப்படி எழுதணும்னா இது மாறிலி முதோ வர்றது, அடுத்தது வர்றது எக்ஸ், அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். ஏன் ஒண்ணுமே எழுதல, ஒன்னு கெழு ஒண்ணுன்னா எழுத தேவையில்லை. இப்ப இது என்னது ஈவு, புரியுதாடி கண்ணு, இப்படி எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா நீ வகுத்தல் செய்யறதுனாலும் வகுத்தல் செய்யா, இல்ல அப்படின்னா நீ எப்போதும் போல இந்த வகுத்தலை பயன்படுத்தி செய்யறதுனாலும் நீங்க செய்யுங்க. புரியுதுங்களா? இங்க என்னது எக்ஸ் கியூ மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் அஞ்சு, எதால வகுக்கணும், எக்ஸ் மைனஸ் அஞ்சு.
இதுல வெறும் கெழுக்களை மட்டும் எழுதி செஞ்சோம். இது எப்போதும் போல வகுத்தல். மொத உறுப்பை எடுக்கணும் எக்ஸ் கியூப். எதால பெருக்குனா நமக்கு எக்ஸ் கியூப் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ், எக்ஸ் கியூப். ஏண்டா கண்ணா நீங்க பாருங்க, எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். பெருக்கலில் அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணும், கூட்டணும். அடுத்த பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், அஞ்சு பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர்ட், அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர். சரியா டாக்கண்ணா? சரியா? சரியே. அடுத்தது குறிகளை மாத்துங்க. மைனஸ் இது என்னது, பிளஸ். அப்ப இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் ஏழு, இங்க பிளஸ் அஞ்சு. குறிகள் மாறி வருதா, அப்ப கழிக்கணும். ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு, ஏ ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். என்ன ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் ஏழுல இருந்தா கழிச்சு. அடுத்தது எதை இறக்கணும், பிளஸ் ஆர் எக்ஸ். இப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்கணும், மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்ப இங்க என்ன பண்ணும், மைனஸ் ரெண்டு எக்ஸ். ஏன்னா எக்ஸ் பெருக்கல் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஐ ரெண்டு பத்து, பத்து எக்ஸ். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா குறிகளை மாத்தணும். இது என்னது, பிளஸ். இது என்னது, மைனஸ். இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்ப பத்துல ஆறு போச்சுன்னா நாலு எக்ஸ். பத்து எக்ஸ்ல இருந்து ஆறு எக்ஸ் கழிக்கிறோம். என்ன நாலு எக்ஸ், மைனஸ். பாருங்க இங்க வர்ற எண்களே தான் இங்க வரும். ஆனா இங்க என்ன வரும், நமக்கு மாறிகளும் சேர்ந்து வரும். அடுத்து எதை இறக்குறோம், மைனஸ் அஞ்சு. அப்ப மைனஸ் நாலு எக்ஸ். அப்ப என்ன வரணும், மைனஸ் நாலு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் நாலு எக்ஸ். புரியுது அடிக்கன்னு, ரைட்டா? அடுத்தது இங்க என்ன வரணும் நமக்கு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஐ நான்கு இருபது. இது என்ன வரும், குறிய மாத்தணும். பிளஸ் இது மைனஸ், இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். மைனஸ் இருபது மைனஸ் அஞ்சு, அப்ப என்னது, மைனஸ் இருபத்தி அஞ்சு. இது என்ன, மீதி. இது என்ன, ஈவு. ஆனா இப்படி எழுதாத விட எடுத்து எழுதும் நீங்க. ஈவு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலு. மீதி ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தி அஞ்சு. புரிஞ்சுது அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? இதுல என்னன்னு பாரு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கேன்சல் பண்றது, குறிகளை மாத்தும் போது கழிக்கணும் போது மைனஸ் அஞ்சு மைனஸ் இருபது மைனஸ் இருபத்தி அஞ்சு. இப்ப ரெண்டு ஒரே மாதிரி வருதா இல்லையான, புரிஞ்சுது அடிக்கண்ண? வெரி குட். பதினாலாவது கணக்கடிதன், ஒன்னு பை எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு பை ஒய் கியூப் என்ற கோவையை ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை ஒய்யால் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவை காண்க. முதல் இது என்ன ஃபார்மெட்ல இருக்குதுன்னு தெரியுது அடிக்கண்ண? ஏ கியூப் மைனஸ் பி கியூப். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, காரணிப்படுத்துக, அந்த முற்றொருமை எழுதணும். என்னது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். நிறைய குழந்தைங்க என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ பிளஸ் பி, இல்லாட்டி ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் பிளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இப்படி யூஸ் பண்றீங்க. புரியுதுங்களா? அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதால வகுக்கணும்னு போது நமக்கு இந்த ஏ மைனஸ் பி வரணும். எம்எஸ் இதுலயும் வருதுன்னாதீங்க. இது ஒரு டேர்ம், இது கூட்டல்ல இருக்கு. புரியுதுங்களா? இன்னொன்று, இதுதான் காரணிப்படுத்துக சூத்திரம். அப்ப ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒன்னு பை எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு பை ஒய் கியூப். சரியா அடிக்கண்ண? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம், ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை ஒய் இன்ட்டு ஒன்னு பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு பை எக்ஸ் இன்ட்டு ஒன்னு பை ஒய் பிளஸ் ஒன்னு பை ஒய் த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? அப்ப இது என்ன வரும், ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை ஒய் இன்ட்டு ஒன்னு பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒன்னு பை ஒய் ஸ்கொயர். சரியா? இப்ப இதை எதால வகுக்கணும், ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை ஒய்யால வகுக்கணும். புரியுத? போடுங்க இந்த இடத்துல, ஒன்னு பை எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்னு பை ஒய் கியூப் டிவைடட் பை
ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை ஒய். இந்த இடத்துல எதை எழுதிக்கலாம், இதை எழுதிக்கலாமா? இது புரிதலுக்காக எழுதுன, ஆக்சுவலா இது தேவையே கிடையாது. அப்ப இப்ப நான் செய்யறேன் பாத்தீங்களா, இந்த ஸ்டெப் இருந்துட்டாலே போதும். ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை ஒய் இன்ட்டு ஒன்னு பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒன்னு பை ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒன்னு பை எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை ஒய். அப்ப எதுவும் எதுவும் கேன்சல் ஆகும் சொல்லுங்க, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுதா அடிக்கண்ண? அப்ப என்ன மீதி இருக்குது நமக்கு, ஒன்னு பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு பை எக்ஸ் ஒய் பிளஸ் ஒன்னு பை ஒய் ஸ்கொயர், இவ்வளவுதான். இதுதான் என்னது நமக்கு, ஈவு. இதுதான் என்னது நமக்கு, ஈவு. புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? இது வந்து புரிதலுக்காக, அப்படி தனியா குழந்தையால டைரக்டா இந்த முற்றொருமை தெரியாது எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற குழந்தை, நீ முத தனியா ஏ என்ன பாருங்க, இங்க பாருங்க, ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, புரியுதுங்களா? என்ன இருக்கு, ஒன்னு பை எக்ஸ் இருக்குது. பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒன்னு பை ஒய் இருக்குது. புரியுதுங்களா? ரைட்டா ரைட்லயா? ஆக்சுவலா இது என்னன்னா, ஒன்னு பை எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் ஒன்னு பை ஒய் த ஹோல் கியூப். ஏன்னா ஒன்னு கியூப்ன்றது என்னது, ஒன்னுதான். புரியுதுங்களா? ஒன்னு கியூப் பண்றது ஒண்ணு. அப்ப ஒன்னு பை எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் ஒன்னு பை ஒய் த ஹோல் கியூப் போது இந்த ஐடென்டிட்டி ஆயிடும். அதனால இந்த ஸ்டெப் வந்து ஆக்சுவலா தேவையில்லை. எது மட்டும்தான், இது மட்டும்தான் உனக்கு ஆன்சர் ஆக்சுவலா. ரைட்டுங்களா? டைரக்டா நீ இப்படி செஞ்சுக்கலாம். இல்ல மிஸ், நான் இது மாதிரி செய்யறேனாலும் தாராளமா செய்யுங்கடாக்க, நான் ஒண்ணு தப்பு கிடையாது, சரியா?